ரிலையன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 800,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போது ஒரு நல்ல செய்தியாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இமிடியட் அப்டேட்ஸ், தினசரி என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்ருக்கும். ப்ளஸ் வந்து தினசரி ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, முக்கிய நிகழ்வுகளுடைய பெயர்ச்சிகள், இது அனைத்துமே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஏன் இந்த ஆப் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோன்னா, நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேஷ ராசி போட்டிருக்கீங்க, இன்னும் கன்னி ராசி அப்லோட் ஆகலை, கும்பராசி அப்லோட் ஆகலை, இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள்லாம் இல்லாமல் இருக்க இந்த ஆப்புக்குள்ளே எல்லா நிகழ்ச்சியும் ஒரே டைமில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இது இல்லாமல் நம்ம முன்னாடியே பண்ண ராசி பலன் ப்ளஸ் நட்சத்திர பலன்கள், ருத்ராட்சா சம்மந்தப்பட்டது, மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது, வாஸ்து பலன்கள், நியூமராலஜி, இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இவ்வளோ பலன்களையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்கள். 2020 புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2020. உங்கள் எல்லாருடைய விருப்பங்களும் ஆசைகளும் நிறைவேறணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டீட்டெயிலாக பார்ப்போம், டீட்டெயிலாக ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான், ராசி பலனா லக்ன பலனா ஒரு தலைப்பில் ஒரு ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிருக்கு, முதல்ல அதை என்னுடைய ரெக்வஸ்ட்காக பாருங்கள். ஏன்னா நீங்கள் ராசி பலன் மட்டும் பார்க்குறீங்க, அதுக்கு வந்து 100% பலன்கள் மேட்ச் ஆகலைன்னு சில பேருக்கு வருத்தங்கள் உண்டு. நீங்கள் லக்ன பலனையும் பார்த்து ராசி பலனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா, அதை எப்படி கம்பேர் பண்ண தான் அந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன், அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் லக்னம்க்கு நம்ம தனியாக பலன்கள் கொடுக்கறதில்ல, லக்னம் தான் ராசியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ரிஷப லக்னா ரிஷப ராசி, நீங்கள் கடக லக்னா கடக ராசிக்குள்ளான பலனை பார்க்கணும், கும்பம் லக்னம் அப்படின்னா கும்ப ராசிக்குள்ளான பலனை பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகு உங்கள் ராசி ஆஸ் யூஷுவல் என்னவோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, முதல்ல உங்கள் லக்னத்துடைய பலன்கள் எப்படி இருக்குது, அதுக்கு பிறகு அந்த எக்ஸிகூஷன் பவரான ராசிக்குண்டான பலன்கள் எப்படின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் ஈஸியாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுன்றதை புரிஞ்சிக்கலாம். அது எப்படி பலனை எடுத்துக்கிறதுக்காக தனியாக ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன், கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இப்போது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது, இந்த மூணு முக்கியமான மேஜரான பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் மாதம் நகரக்கூடிய மற்ற கோள்களுடைய அமைப்பை வச்சு ஒரு ஆண்டு முழுக்க 2020 பலன்கள் எப்படி இருக்குன்னு தனித்தனியாக ஃபுல் ப்ரிடிக்ஷன், அதாவது கெரியர், ஃபேமிலி லைஃப், சைல்ட் பர்த், எஜுகேஷன், உங்களுடைய வெல்த், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ப்ரமோஷன், க்ரோத், ஃபாரின் ட்ராவல், விசா, உங்களுடைய ஸ்பிரிச்சுவலிட்டி ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த், இது எல்லாத்துக்கும் தான் கம்ப்ளீட்டாக கொடுக்குறோம். ஸோ ஃபுல் ப்ரிடிக்ஷன்ஸ் தனித்தனியாக அப்லோட் ஆகுது, வாட்ச் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஹெட்லைன்ஸ் டிவி, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட. உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ், நம்ம ஆல்ரெடி வந்து இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படின்னு நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம். அதில் வந்து நிறைய பேர் இந்த ஹாரோஸ்கோப் பார்த்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, கிளியர் ப்ரிடிக்ஷன்ஸாக இருக்குது. இன்னொன்று, ஒரு ராசி சக்கரம், நவாம்சம், தசாம்சம் சொல்லி அந்த ஸ்ப்ளிட் பண்ணி ஃபுல் ஹாரோஸ்கோப் செட் வித் அவங்களுக்கு வந்து தசாபுத்தி கேல்குலேஷன், அதோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக சொன்னதுனால நிறைய பேர் இந்த மேரேஜ் மேட்சிங்கும் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ மேரேஜ் மேட்சிங் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு பாய் அண்ட் கேர்ள் ரெண்டு பேரோட லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்லேயே இருக்குது இன்னொரு ஆப்ஷன். அது உங்களுக்கு வந்து அந்த மேட்சிங் கம்பேட்டிபிலிட்டி, அந்த நட்சத்திரத்தை பொறுத்த எப்படி இருக்குது, ராசி பொறுத்த எப்படி இருக்குது, யோனி பொறுத்த எப்படி இருக்குது, செவ்வாய் தசையை அதாவது செவ்வாய் தோஷத்தை பற்றி எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் ஒரு ப்ரிடிக்ஷனாக இது வந்து கம்பேட்டிபிலிட்டி ஸ்கோர் என்ன, பண்ணலாமா வேண்டாமா ரெக்கமெண்டேஷன்ஸ், அதுக்கும் சாம்பிள் ஹாரோஸ்கோப் கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு பாய் அண்ட் கேர்ள் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்களும் வந்து உங்கள் மேரேஜ் மேட்சிங்கை அப்ளை பண்ணி பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப் .in கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணுங்கள். கும்பம் ராசி 2020 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பம் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது, 2020 ஹோல் இயர் எப்படி இருக்கும், அந்த ராசிக்கு 5 இடத்துல ராகு, அந்த ராசிக்கு 11 குரு அண்ட் கேது, அந்த ராசிக்கு 12 வந்து சனி. இதை எப்படி நம்ம பார்க்கலாம், அந்த வருஷத்தை எப்படி பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன், இந்த கும்பமுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, குரு ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 உங்களுக்கு வந்து அந்த தனுசில் வந்து இந்த குரு வந்து இருக்க போகிறார். அதே இடத்துல கேதுவும் இருக்கார். இப்போ கும்பமில் நீங்கள் பிறந்துட்டு குரு பலமாக இருக்காருன்னு சொன்னோம்னா, ஏதோ ஒரு வகையில் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு கெயினில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து லாஸ்ட் இயர் 2019 வேலை போயிருக்கோம், இல்லை வேலை மாறியிருக்கோம், ஏன்னா 10 குரு இருந்திருப்பார். இப்போ 11 குரு நவம்பரில் வந்தோடனே அப்படி வேலை எல்லாம் செட் பண்ணி கிடச்சி கிடச்சி அப்படியே ஒரு ரூட்டில் இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த சனி 12 வந்துட்டார். இப்போ சனி 12 வந்தோடனே மறுபடியும் ஏதாவது மாற்றலாமா, இந்த கம்பெனி விட்டு அந்த கம்பெனி போகலாமா, இந்த பிஸ்னஸ் விட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த வீடு விட்டு அந்த வீடு போகலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த சனி 12 வரும்போது பயங்கரமாக தூண்டி தூண்டி விடும். கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. 5 இடத்துல ராகு மைண்டு கன்ஃபியூஷனை கண்டிப்பாக கொடுக்கும். 12 இடத்துல சனி எதை செஞ்சாலும் ஒன்றும் பெருசாக சக்ஸஸ் கொடுக்காது, இல்லை பெரிய சாட்டிஸ்ஃபை இல்லை. ஒரு பைக் வச்சுருக்கீங்க, இந்த பைக்கை பற்றி வேறு பைக் வாங்கிக்கலாம்னு போகிறீங்க, மாற்றுறீங்க, அதில் ஒன்றும் திருப்தியே இல்லை, இதே மைலேஜ் தான் வந்திருக்கு,
அதே மாதிரி தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதே கொடுத்த வேலையை தான் இதுவும் கொடுக்குது. அப்போது அந்த மாற்றின பிறகு யோசிக்கிறத விட நான் முன்னாடியே என்ன சொல்கிறேன்னா, உதட உங்களை செக் பண்ணிக்கங்க. ஏன்னா கும்பமுக்கு இந்த சனி அனுபவ அறிவை கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துக்கு வரார். 12 இடத்துல ஏழரை சனியோட ஸ்டார்ட்டு இது. 30 உள்ளவங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பல சோதனைகளுக்கு ரெடி ஆகிடணும்னு அர்த்தம். ஸோ சோதனைனா அது வந்து கெடுதல் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங். லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஏதாவது நமக்கு ஆப்போசிட்டாக நடந்தால் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். இப்போ 30 கிராஸ் பண்ணிட்டீங்க, கரியரில் வந்து திடீர்னு ஒரு மாற்றம் வரணும்னா யோசிங்க, யோசிச்சு செய்யுங்க. ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக இருக்குது, குரு நல்லா இருக்காரு, நல்ல இன்கம் வந்துட்டுருக்கு, நல்ல சோர்ஸ் இருக்குது, நல்ல கெயின் இருக்குது, க்ரோத் இருக்குது, நல்ல கம்பெனி இருக்குன்னா மாற்ற வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். ஏன்னா 12 ராசிகளில் நம்ம வந்து கும்பம் மட்டும்தான் இந்த வருஷத்தில் பெரிய சேஞ்சோ இல்லை பெரிய ரிஸ்க்கோ எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா மற்ற ராசிகளுக்குலாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிளான்ட் இல்லாமல் ஒரு பிளான்ட் சப்போர்ட்டிங்காக இருக்குது. பட் இதுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா பெட்டர். சரி, மேரேஜுக்கு ஏதாவது ஃபேவர் இருக்கா? கும்பம் பொறுத்த வரைக்கும் மேரேஜுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஃபேவர் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். மேரேஜை பொறுத்த வரைக்கும் இந்த குரு 11 இருந்தால் ஆதாயமான இடம், திருமணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணுறது நல்ல காலம். மேரேஜுக்கு வந்து சூப்பர் சோர்ஸ், இது பெஸ்ட் டைம். சைல்டு பர்த்துக்கு பெஸ்ட் டைம், ஃபேமிலி லைஃப்க்கு பெஸ்ட் டைம். இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. குரு பார்வை ராகு மேலே வேற விழுது, சனி வந்து 12 இடத்துல. அப்போ நம்ம கரியரில் மட்டும்தான் கொஞ்சம் காஷியஸாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறோம். எஜுகேஷன் பிளான்ஸில் ஒன்று, முதல் இந்த வருஷம் ஃபுல்லாக வேக ஓட்டம், வேக ஓட்டம்னா ரொம்ப குடுகுடுன்னு ஓடிடுவார். 12 ராசிகளையும் கடன் கடந்து வருவார். அப்போ உங்களுக்கு எஜுகேஷனில் நீங்கள் வந்து என்னென்ன பிளான் பண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணலாம், அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்களாம் பெட்டராக இருக்கும், நல்ல லைஃப் கிடைக்கும். ஹெல்த், இந்த 12 சனி வர்றதுனால திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு வாகனத்தை ஸ்பீடாக போகிறீங்க, கொஞ்சம் ஸ்பீட் கண்ட்ரோல் தான் நல்லது. 12th ஹவுஸ், ஒரு ஆர்வத்தோடு ரொம்ப வேகமாக ஓட்டாமல் கொஞ்சம் நிதானிச்சு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும், அவ்வளோ தான் சொல்கிறோம். கும்பம் உங்களுக்கு வந்து வெல்த் வைஸ் எப்படி இருக்கும், செலவுகள் நிறைய வரும் இந்த வருஷம், நிறைய செலவுகள் வரும், எக்கச்சக்க செலவுகள் வரும். அந்த செலவுகள்லாம் சுப செலவுகளாக கன்வெர்ட் ஆகிட்டே வரும். குரு 11 ஆதாயமான இடம், சேமிப்புன்னு சொல்கிறது 11, அங்கே குரு வரார், சேமிப்பு இருக்குது. செலவுன்னு சொல்கிறது 12, சனி வரார். அப்போ சனி செலவை கொடுக்குறாரு, குரு லாபத்தை கொடுக்குறாரு. வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. வரவு நல்ல வரவு, செலவு சுப செலவு, அப்படி கன்வெர்ட் பண்ணிகிட்டே வந்துடலாம். அந்தளவுக்கு இந்த கும்பம் ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் 2020. ஸோ நம்ம வந்து ஹெல்த், வெல்த், ஆர் ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், உங்களுக்கு வந்து கரியராக இருக்கட்டும், பிஸ்னஸ் மெயினாக நான் சொல்ல வந்தேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் சந்திக்கிற மாதிரி வரும். எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நிறைய பே பண்ணுற மாதிரி சூழ்நிலை கூட வரும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு இருக்கவங்களுக்கு, மெயினாக வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு, இல்லை உருக்கு தார் சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்டது, இந்த தொழிலில் உள்ளவங்களுக்குலாம் கும்பம் வந்து ஒரு சில செலவுகளோ, சில பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கலாம், அவங்க பெருசாகலாம், 2 பிரான்ச் போடலாம், 3 பிரான்ச் போடலாம், ட்ரை போடலாம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த சமயத்தில் என்னென்னா அந்த எக்ஸ்பான்ஷன் நடக்கும். ஏன்னா குரு 11. பட் கெயின் வருமானு கேட்டிங்கன்னா அந்த கெயின் வந்து ஏதோ ரூபத்தில் கொஞ்சம் செலவு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த அளவில் உண்டு. வருமானம் எஸ் வரும். நீங்கள் லாஸ்ட் இயர் பண்ணது, அந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே இன்கமாக கண்டிப்பாக கொடுத்துரும். அது செலவும் ஆகும், அந்த செலவை சுப செலவாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ கும்பம் ஒரு 2-3 விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நல்லது. ஒன்று வந்து மணி, அந்த பணம் கொடுக்கல் வாங்கல், அதிக லோன்ஸ் போகாதீங்க. ஏன்னா 11 குரு வந்தாலே லோன் வந்துக்கிட்டே இருக்கும், ஆஃபர் வரும் உங்களுக்கு வந்து, யூஆர் எலிஜிபிள் ஃபார் 10 lakhs, யூஆர் எலிஜிபிள் ஃபார் 1 crore, யூஆர் எலிஜிபிள் ஃபார் 5 crores, இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு செய்யுங்க. அவ்வளோ லோன் வாங்கிக்கிறது அவ்வளோ நல்ல அட்வைசபிளான விஷயம் கிடையாது. லிமிட்டாக வச்சுக்கலாம், லிமிட்டாக வச்சிங்கன்னா ஓகே. அதே மாதிரி பெரிய ரிஸ்க் எடுக்கலாம்னா இந்த வருஷத்தை வந்து ரிஸ்க் எடுக்கிற இயராக நம்ம வந்து பிளான் பண்ண முடியாது. சேஃபாக ட்ராவல் பண்ணுற ஒரு இயராக பார்த்துக்கலாம். டூரிசம் பண்ணலாம், ட்ராவல் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓவராலாக கும்பம் நான் என்ன சொல்கிறேன்னா, கரியரில் நிதானிச்சு முடிவெடுங்க, மித்த விஷயங்களில் நல்லபடியாக பண்ணலாம். சுபமான ஒரு ஆண்டு 2020. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், ஒரு ஆண்டுக்குண்டான, ஒரு ராசிக்குண்டான ஒரு பொதுவான பலன். ராசி பலன் மட்டும் இல்லாமல் லக்ன பலனையும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து 2 ராசியை பார்க்க வேண்டியிருக்கும். லக்னத்துக்காக ஒரு ராசி பலன் பார்க்கணும், ராசிக்காக ஒரு ராசி பலனை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கம்பாரிஷன் புரியும். அப்படி என்ன அது கம்பாரிஷன் எப்படி எடுத்துக்கிறது, அப்புறம் லக்னத்துக்கு நான் பலன் எடுக்குமா, ராசிக்கு எடுக்கணுமானா, அதுக்கு தான் ஒரு ப்ரோக்ராம் தனியாக கொடுத்துருக்கேன், ராசி பலனா லக்ன பலன். அந்த நிகழ்ச்சியுடைய இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவீங்க. எப்படி வந்து இந்த மாத பலனை நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நமக்கு புரியும், நம்ம பிளான்ஸ்லாம் எப்படி நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 crore பேருக்கு ஒரு ராசி இருக்குன்னா எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி எல்லா பலனும் பலிக்காது. அதில் வந்து அந்த பலன்கள் யாருக்கெல்லாம் என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ அதை எக்ஸிபிஷனுக்கு தான் அந்த ராசி பலன் நம்ம வந்து பார்க்குறது. அது இல்லாமல் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்கும், ஜனகால ஜாதகம், அதில் நீங்கள் என்ன யோகம் பெற்றிருக்கீங்க, உங்கள் கர்ம பலன் என்ன, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய ஷட்பல ஸ்கோர் என்ன, இதெல்லாம் தனித்தனியாக டீட்டெயிலாக பார்க்குறது. இப்போ தசாம்சம்னு ஒன்று இருக்குது, உங்கள் கரியரை பற்றி பார்க்குறது,
சப்தமாம்சம்னு ஒன்று இருக்குது, நவாம்சம்னு ஒன்று இருக்குது, உங்கள் ஃபேமிலி லைஃப் பற்றி பார்க்குறது. இப்போ சப்தமாம்சம் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது மாதிரி துவாதாம்சம்னு ஒன்று இருக்குது, பேரண்ட்ஸை பற்றி பார்க்குறது, குழந்தைங்களை பற்றி பார்க்குறது. இப்படி தனித்தனியே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு தான் இந்த லைஃப் ஹாரஸ்கோப் டாட்டினு நம்ம வந்து கொடுத்தோம். ஸோ ஒருத்தர் முதல்ல அவங்களுடைய ஹாரஸ்கோப்பை முதல்ல படிக்கணும். அவங்க ஹாரஸ்கோப்பை தனியாக நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் ஒரு ஜாதகத்தில் என்னென்ன ஜாதகம், அதாவது அந்த பிரிவுகளில் எப்படி கோள்கள் இருக்குது, தசாபுத்தி என்ன நடக்குது, அந்த தசை வந்து அந்த ஜாதகத்துக்கு யோகமாக, அதுக்குண்டான பொதுவான பலன் என்ன, ஒரு நம்ம பிறக்கும் போதே உள்ள கோள்களுடைய நிலைகள் என்ன, டிகிரி என்ன, அதோடைய பலன்கள்லாம் என்ன, நமக்கு என்னென்ன யோகங்கள் இருக்குது, இதெல்லாம் முதல்ல நீங்கள் வந்து உங்கள் ஹாரஸ்கோப்பை படிச்சுட்டா தான் இந்த மாத பலனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ முதல்ல உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, அந்த ஸ்ட்ரென்த்துக்கு இப்போ நடக்கிற பலன் இப்போ ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரி இப்போ 65 ஒருத்தருக்கு இருக்குது, அவருக்கு வந்து நம்ம வேலையில் மாட்டோம்னா அவர் வேலையே ட்ரை பண்ண போகிறது கிடையாது, ஓய்வு எடுக்கக்கூடிய வயசு. இப்போ 8 வயசில் ஒரு குழந்தை இருக்காருன்னு வச்சுப்போம், அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு ராசி பலன் சொல்லும்போது இந்த வருடம் நீங்கள் வீடு மாற்றுவீங்கன்னு சொன்னால் அது பழிக்காது. இதெல்லாம் ஏன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறேன்னா, ஒரு ராசி பலன் அப்படிங்கிறது உங்கள் எண்ணங்கள் என்ன ஆசை இருக்கோ அதுக்கு செயல்படுறதுக்கு அந்த ராசியில் அந்த காலம் வந்து சாதகமாக இருக்கான்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படிதான் நீங்கள் புரிஞ்சிக்கணும். இதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுற நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை தேர்வு செஞ்சு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching Headline TV. Bye from Shankar Narayan.